உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் மீட், அதுவும் ஜென்யூனான சக்ஸஸ் மீட்ஸ் வந்து நிறைய வாட்டி நம்ம போக மாட்டோம். அண்ட் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் வந்து ஒரு படம் ஓடுதா ஓடலையா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ உண்மையிலே இந்த படம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆயிருக்குன்னா அது காரணமான எல்லாருமே இங்கே இருக்காங்க. அண்ட் சக்ஸஸ் ஆன உடனே எனக்கு மொதல் விஷயம் என் மைண்டில் என்ன வந்ததுன்னா, சக்ஸஸ்லாம் தாண்டி இது எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் முந்தானே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையிலே ஒரு 5 இயர்ஸ்க்கான ஸ்ட்ரகிள் தான் இந்த படம். அண்ட் 5 இயர்ஸ்க்கான ஒரு சாப்டர் எழுதான்னு எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது இமைக்கா நொடிகள்ங்கிறது ஒரு சாப்டராக இருக்கும் என் வாழ்க்கையில். அண்ட் நானும் அஜய் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு இந்த ஐடியாவை பிச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து வில்லிங்காக இருக்கல. ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெஷ் அட்டெம்ப்ட்டு, ஒரு கொஞ்சம் ஆஃப் ட்ராக் நம்ம போகும்போது, ஒரு ஆஃப் பீட்டான ஒரு கண்டென்ட் நம்ம பிச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஹெசிடென்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இது நல்லா பண்ணுமா, நல்லா பண்ணாதான், அதுவும் மேசிவ் பட்ஜெட்ஸ், அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் த்ரூ ஆல் தட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நானும் அஜய் ஐ திங்க் வி ஆல் ஸ்டக் பை இட் த்ரூ எவ்ரி திங். அண்ட் நம்மளோட விஷன் அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் மாறவே இல்லை. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் இது முன்னாடியும் சொல்லியிருக்கேன், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் இந்த படத்தை எடுக்கணும் அஜய் அப்படின்னு சொல்லி தான் நிறைய ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஆயிடுச்சு இந்த படத்துக்கான. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அமைஞ்சிருக்கேன்னா அதுக்கு மொத்த கிரெடிட்ஸ் வந்து அஜய்க்கு தான். ஏன்னா அஜயோட மைண்டில் தான், அனுராக் சார் சொன்ன மாதிரி அஜயோட மைண்டில் தான் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய ட்ராமாஸ், நிறைய சண்டைகள், அதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தரமான ஒரு படம் கொடுத்த அஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும். ஸோ ஜெயக்குமார் சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வரும்போது நான் இந்த ஐடியா சொன்னேன், இந்த மாதிரி அஜயோட படம் இருக்குது எடுத்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த படம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஸ்கிரிப்டை கேட்டார், அவருக்கு பிடிச்சிருந்தது. பட் அவர்கிட்ட அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண, இது கொஞ்சம் லார்ஜர் ஸ்கேலில் இருக்கும் சார் அப்படின்னா உடனே ஹீ வாஸ் ஆல்சோ வில்லிங், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் ஒவ்வொரு எடிஷன் இந்த படத்துக்கு வரும்போதும் ஒரு மிகப்பெரிய இதை பூஸ்டாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நானும் அஜய் வந்து சைன் பண்ணோம் ஜெயக்குமார் சாருக்கு. அப்போது நானும் அஜய் வந்து சந்தோஷமாக இருந்தேன், என்ன அஜய் படம் பண்ணுறோம் போல் கடைசியில் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு யார் கேமராமேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்டி சார். ஸோ நானும் அஜய் ஃபோனில் பேசுவோம், ஓகே ஆர்டி சார் நல்லாயிருக்கும், ஸோ விஷுவலாக நல்லா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸும், ஸோ ஒவ்வொரு அடிஷன் நயன்தார் அவங்க வரும்போது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் இருந்தது எங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஆதி வரும்போது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் இருந்தது. ஸோ எல்லாருக்கும் தாண்டி அந்த ருத்ரா கேரக்டர் யார் பண்ண போகிறாங்கன்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்துக்கிட்டே இருந்தது. நிறைய ஐடியாஸ் பிச் பண்ணோம், நிறைய பேருக்கு வந்து போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அப்போ வந்து அஜய்க்கு ஒரு ஆப்வியஸ்லி அஜய் இஸ் அ க்ரேசி பர்சன், ஸோ ஆப்வியஸ்லி கம்ஸ் அப் வித் க்ரேசி ஐடியாஸ். அண்ட் அப்போ வந்து அஜய் என்ன சொன்னாப்புலன்னா, இந்த மாதிரி இவர் அக்கீரா பார்த்தேன் ப்ரோ, சூப்பராக இருக்குது, அனுராக் சார்கிட்ட போய் சொன்னான். அவனு சொல்கிறேன், யோ அனுராக் சார் ஏன் தமிழில் வந்து பண்ண போகிறாங்க, அவர் வந்து அங்கே பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு வந்து ஹிந்தியில் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ ஹவு இஸ் யூ கம் அண்ட் டூ அ ஃபிலிம் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது. பட் அஜய் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாப்புல, இல்லை பண்ணிடுவார். நான் சொன்னேன், ஓகே பண்ணார்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அஜய் போய் நரேட் பண்ணிட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தரல. இன்றைக்கி தான் எனக்கும் தெரியுது அஜய் வந்து இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அனுராக் சார் பண்ணுறாருன்ன உடனே எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அனுராக் சார், இட்ஸ் ட்ரூலி அண்ட் ஆனர்ஸ் ஹேவிங் யூ ஹியர். அண்ட் பிகாஸ் பொதுவாக நடிக்கிறது எல்லாருமே பண்ணிடல, இன்றைக்கி அனுராக் சாரோட நடிப்பை பற்றி எல்லாருமே பேசுகிறீங்க. அண்ட் உண்மையிலே எல்லோரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அதை தாண்டி ஃபைட்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய இது விஷயம். ஸோ ட்ரெயின்டாக இருக்கணும், அண்ட் அந்த ஒரு ஃபிசிக் இருக்கணும், அதுக்கெல்லாம் வந்து அவர் எவ்வளோ ட்ரெயினிங் போனார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ அனுராக் சார், இட் வாஸ் ட்ரூலி அண்ட் ஆனர் பீட்டிங் யூ அப் அண்ட் கெட்டிங் பீட்டன் பை யூ சார். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஃபைட்டும் 13 நாள் 14 நாள் ஒரு 3 ஸ்கெடியூலர் தாண்டி எடுத்தோம். அண்ட் ஸோ டு விட்ஸ்டாண்ட் ஆல் தட் இஸ் அ ஹியூஜ் டாஸ்க். அண்ட் இன்றைக்கி வந்து இந்தியன் சினிமாவில் ஒரு நேம் வந்து காப் பண்ணி வச்சுருக்காரு. இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு வந்து ஹீஸ் கான் மச் டீப்பர் இன் டு த ரூட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அண்ட் ஐ எம் ட்ரூலி கிளாட் சார். அண்ட் மேலும் மேலும் நிறைய படம் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு சதீஷ். ஏன்னா சதீஷ் வந்துட்டு நாங்கள் சாங் எடுக்கும்போது அவர் வந்து ஒரு ஸ்டெப்பை போடுவார், என்னையா ஸ்டெப்பை போடுற, இது எப்படியா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது
பேசிக்கிட்டே இருப்பாப்புல. ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சதீஷ் வந்து செட்ஸில் இருந்தாருன்னா சைலண்ட்டாகவே இருக்க மாட்டார். ஸோ மைக்கில் பேசிக்கிட்டே இருப்பார். அண்ட் ஐ திங்க் அந்த எனர்ஜினால தான் எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம் செட்ஸில், அவ்வளோ சிரிப்போம். அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ஒரு சீனில் வந்து எல்லாருமே அந்த பாட்டில் வந்துட்டு காதலிக்காதே பாட்டில் அந்த பாட்டிலில் வச்சுட்டு ஒரு இதை கம்போஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருமே பாட்டிலில் கீழே போட்டோம், நிறைய பேர் வந்து பாட்டிலில் கீழே கீழே போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வாட்டி சதீஷ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், அங்கேருந்து ஓடி வந்தார். நானும் நினச்சேன் சரி சதீஷ் ஏதோ திட்ட போகிறாப்புல போகிற போல டான்ஸர்ஸ் அப்படின்னு சொன்னால், ஓடி வந்து டான்ஸர்ஸ்க்கு முன்னாடி இதை ஏன்டா என்னை படுத்துறீங்க, அடிக்கிறது இருந்தால் ஒரு அடி அடிச்சுட்டு போயிருங்கடா, இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி. அண்ட் ஐ திங்க் எல்லாருமே வந்து சதீஷ் இருக்கும்போது எவ்ரிபடி ஆன் செட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அதோட ரிசல்ட் தான் அந்த காதலிக்காதே பாட்டு. ஸோ அண்ட் முக்கியமாக நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படங்கள் வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்தது ரிலீஸுக்கு. அப்போது பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கெல்லாம் ஆஸ் அன் ஆக்டர் என்ன டென்ஷன் இருக்கோன்னா, சரி படம் ஓடுமா ஓடாதா, எங்களோட பர்ஃபார்மென்ஸஸ் பிடிக்குமா பிடிக்காதா, ஏன்னா நாங்கள் எங்களோட டேலண்ட்ஸை நாங்கள் ஷோகேஸ் பண்ணுறோம். பட் இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, சரி படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகுதாங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இன்றைக்கி வருது. ஸோ ஒரு ஒரு நல்ல படத்துக்கு வந்து நின்று சப்போர்ட் பண்ண ராம்நாதன் சாருக்கும் சரி, அன்பு சாருக்கும் சரி, அண்ட் மற்ற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இமைக்கா நொடிகள் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஓப்பன்ட் அப் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ. அண்ட் கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது இப்போது வந்து வி கேன் மூவ் ஆன் டு பிகர் அண்ட் பெட்டர் அங்கிறதுக்கு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியாஸ் லவ் அண்ட் சப்போர்ட். ஏன்னா ஒவ்வொரு நான் எப்போவுமே சொல்கிறேன், நான் ஒவ்வொரு படியிலையும் நான் ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும்போது நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் முக்கியமாக என்னோடய ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. மேலும் மேலும் இந்த மாதிரி படங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஜய் சேதுபதி சார் பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அவரோட ஒர்க் பண்ணுது. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஸ்டார் காஸ்ட் அவ்வளோ பெருசாக இருக்கா வந்து, எப்படி இருந்தாலும் யாருன்னா ஒருத்தர் மறந்து போயிடுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி சார் வந்த போர்ஷன்ஸ் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அங்கே செட்ஸில் வந்து நிற்கும் போது அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணதுக்கு காரணமே வந்து விஜய் சேதுபதி சார் தான். ஸோ ஆல் தேங்க்ஸ் டு ஹிம்.